வணக்கம் வியூவர்ஸ், நாம இந்த வீடியோவில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய களம் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் ஆக அங்கீகரிக்கப்பட்ட பன்னாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த சிட்னி ஓபரா ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிட்னி ஓபரா மாளிகை ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸில் உள்ள சிட்னி நகரத்தில் அமைந்துள்ளது. 2007 June 28 இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டது. இந்த மாளிகையை கட்டுவதற்கான வடிவமைப்பினை இறுதி செய்ய போட்டி ஒன்று நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற டென்மார்க்கை சேர்ந்த கட்டிட கலைஞரான ஜோன் அட்சன் என்பவரால் வடிவமைப்பு செய்யப்பட்டது. சிட்னி ஓபரா மாளிகை 20th century கட்டப்பட்ட தனித்துவம் வாய்ந்த கட்டிடங்களில் ஒன்று. இது உலகின் மிகவும் புகழ்பெற்ற நாடக மற்றும் மேடை கலைகளுக்கான அரங்கங்களிலும் ஒன்றாக திகழ்கிறது. இங்கு ஏராளமான கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மேடை நிகழ்வுகள் தினமும் நடத்தப்படுகின்றன. 2007 புதிய 7 உலக அதிசயங்களை தேர்வு செய்வதற்காக நடத்தப்பட்ட உலகம் தழுவிய வாக்கெடுப்பில் இறுதி கட்டத்துக்கு தேர்வான 20 அதிசயங்களில் ஒன்றாகவும் இது விளங்கியது. சிட்னி துறைமுக பாலத்துக்கு அருகில் சிட்னி துறைமுகத்தில் உள்ள பென்னலாங் முனையில் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கட்டிடமும் அதன் சூழலும் ஆஸ்திரேலியாவில் மிகவும் அறியப்பட்ட அடையாள சின்னமாகும். ஆஸ்திரேலியாவில் மிகவும் பிரபலமான சுற்றுலா பகுதிகளில் இதுவும் ஒன்று. ஆண்டுதோறும் 7 மில்லியன் மக்கள் இங்கு வந்து செல்கின்றனர். தொலைவில் இருந்து பார்க்கும்போது கூரை ஒரே தன்மையான வெண்ணிறமாக தெரிந்தாலும் உண்மையில் அதன் மேற்பரப்பு பளபளப்பான வெள்ளை மங்களான இளம் மஞ்சள் ஆகிய நிறங்களிலான ஓடுகள் பதித்து உருவாக்கப்பட்ட வி வடிவ வரிசை கோல அமைப்பு கொண்டது. சிட்னி ஓபரா மாளிகை பல நிகழ்ச்சிகளுக்கான இடவசதிகளை கொண்டது. கச்சேரி மண்டபம், யோவான் சதர்லாண்ட் அரங்கம், நாடக அரங்கம், நாடகசாலை, கலைக்கூடம், அட்சன் அறை, ஒளிப்பதிவு கூடம் போன்றனவாகும். இந்த சிட்னி ஓபரா ஹவுஸ் கட்டி முடிக்க 14 ஆனது. இங்கிலாந்து ராணி 2nd Elizabeth October 20 1973 ஓபரா ஹவுஸை திறந்து வைத்தார். ஓபரா ஹவுஸ் $102 மில்லியன் செலவில் கட்டப்பட்ட கட்டிடமாகும். இந்த சிட்னி ஓபரா ஹவுஸிற்கான குளிரூட்டும் முறை சுற்றியுள்ள துறைமுகத்தில் இருந்து கடல் நீரை பயன்படுத்துகிறது. இது 35 கிலோமீட்டர் நீளமுள்ள குழாய்கள் வழியாக துறைமுகத்தில் இருந்து குளிர்ந்த நீரை சுற்றுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஓபரா ஹவுஸ் சுமார் 3000 நிகழ்வுகளை வழங்குகிறது. சிட்னி ஓபரா ஹவுஸில் 7 கலை நிகழ்ச்சிகளுக்கான இடங்கள் உள்ளன. மிகப்பெரிய அரங்கம் 2679 இருக்கைகளை கொண்டது. இக்கட்டிடத்தை வடிவமைத்த உட்சோன் பெயரால் ஒரு அரங்கம் உள்ளது. இந்த கட்டிடத்தின் மிக உயர்ந்த கூரை புள்ளி 22வது மாடி கட்டிடத்தின் சமமான உயரமாகும். சிட்னி ஓபரா ஹவுஸில் 3 உணவகங்கள், ஒரு கஃபே, எக்ஸ்பிரஸோ பார் மற்றும் ஓபரா தியேட்டர் பார்கள் உள்ளன. கச்சேரி அரங்கில் வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான இன்ஸ்ட்ருமெண்ட் உலகின் மிகப்பெரிய மெக்கானிக்கல் ஆர்கன் ஆகும். அர்னால்டு ஸ்வாசினேக்கர் 1980 இசைக்குழுவின் அரங்குகளில் உடல் கட்டமைப்பிற்காக தனது கடைசி மிஸ்டர் ஒலிம்பியா பட்டத்தை வென்றார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.